ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது என்னென்னா, தக்காளி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். நம்ம தக்காளியை வந்து வெறுமனே சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், பொரியலுக்கு, கூட்டு, அதே மாதிரி குருமா அதெல்லாம் வைக்கும்போது யூஸ் பண்ணுவோம். அதனுடைய யூசேஜ் என்னன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இதனுடைய தக்காளியுடைய பயன்கள் நிறைய இருக்குதுங்க. அதை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் தக்காளி பழத்தை தினமும் உணவில் அளவோடு சேர்த்துக்கணுங்க. அளவோடு சேர்த்துட்டு வந்தோம்னா இதயத்துக்கு நல்லது, இதய நோய் வராமல் தடுக்கும். அதே சமயத்தில் வந்து முதுமையை வந்து தள்ளி போடும். எப்பயுமே இளமையாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோ, முதுமையை தள்ளி போடுங்க. இது தக்காளியுடைய தக்காளியினுடைய முக்கியமான விஷயங்கள் இது. அதனுடைய பயன் அது. அடுத்துதான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். தக்காளி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி தக்காளி பழம் வந்து நம்ம தோலுக்கு வந்து ஷைனிங்கை கொடுக்குங்க. நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு தக்காளி நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த காய் தக்காளி வந்து நம்ம காய் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக காய் பதத்துக்கு இருக்குது பாருங்கள். தக்காளி இருக்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி காய் தக்காளி, இந்த மாதிரி காய் தக்காளியை வந்து நம்ம சாம்பார்லாம் வைப்பேங்க இல்லையா, குறும் இது காய்ங்கெலாம் போட்டு பருப்பு சாம்பார் அந்த மாதிரி வைக்கும்போது தக்காளி கூட அந்த மாதிரி காய் மாதிரி கட் போட்டு நம்ம தக்காளி சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி காயை வாங்கி அது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது, இதய நோய் வராமல் தடுக்குங்க. தக்காளி காயில் அவ்வளோ சத்து இருக்குது. அடுத்து வந்து இந்த தக்காளி, இது வந்து நாட்டு தக்காளிங்க, உங்களுக்கு காரத்துக்கு வச்சுக்கேன். குட்டி குட்டியாக நாட்டு தக்காளி, இது தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்குங்க. தக்காளியை வந்து நம்ம குறுக்காக கட் பண்ணிக்கணுங்க. ஒரு சின்ன தக்காளி வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சர்க்கரையை தொட்டு நம்ம தோலுங்களுக்கு இந்த மாதிரி கையில் தோல் ஸ்கின்னுக்கு முகத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸ்கின்னு நல்லா ஷைனிங்காகவும் க்ளோவாகுங்க. தக்காளி இந்த மாதிரி குறுக்காக கட் பண்ணிடுங்க. அது மாதிரி இந்த மாதிரி இருக்குதுன்னா தக்காளியை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த பாதியில் நம்ம சர்க்கரையை தொட்டு முகத்துக்கு லேசாக நம்ம மசாஜ் பண்ணோம்னா அதாவது ஸ்கின்னில் இருக்கிற கருப்பெல்லாம் மறைஞ்சிடும், சுருக்கெல்லாம் போயிடுங்க. சுருக்கெல்லாம் போயிடும். அதே சமயத்தில் ஒரு 10 நிமிஷம் நம்மளால் ஒரு டிவி பார்த்துட்டோ சமையல் செஞ்சுட்டோ கூட நம்ம இந்த வேலையை செய்யலாம். அந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்தோம்னா முகத்துக்கு கையெல்லாம் வந்து அந்த கருப்பு நிறம்லாம் மாறிட்டு ஸ்கின் வந்து நல்ல அழகாக ஷைனிங் ஆகுங்க. தக்காளியில் நிறைய பயன்கள் இருக்குதுங்க. தக்காளியை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க தக்காளி. தோலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தக்காளி. தக்காளி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அளவாக யூஸ் பண்ணணும். எதுவுமே அளவுக்கு அதிகமான நமக்கு ஆபத்து தான். அதே மாதிரி வந்து கல்லீரலுக்கு வந்து நல்ல வலுவை கூட்டக்கூடியதுங்க தக்காளி. கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் ரொம்ப நல்லது. கல்லீரல் வந்து வலுவூட்டும், நல்லா பலமாக வச்சுக்கும் தக்காளி. இந்த மாதிரி தக்காளியுடைய பயன்கள் நிறைய இருக்குதுங்க. சித்த மருத்துவத்தில் தக்காளியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச 2-3 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். தக்காளி வந்து தோல் நோய்க்கு நல்லது, கல்லீரலுக்கு வலுவூட்டும், இதயத்துக்கு நல்லது, அதே சமயத்தில் வந்து வயசை வந்து முதுமையை தள்ளி போடும், ஸ்கின்னுக்கு நல்லது, ஸ்கின்னு வந்து க்ளோவாக வச்சுக்கும், தோல் சுருக்கத்தை போக்கும், முகத்துக்கு கைக்கெலாம் நம்ம தக்காளி ஒரு சக்கரையோட சேர்த்து மசாஜ் பண்ணும்போது நல்லா ஸ்கின் வந்து க்ளோவாக தெரியும். இந்த மாதிரி தக்காளியினுடைய பயன்கள் நிறைய இருக்குதுங்க. எனக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச தக்காளி பற்றி தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் பார்த்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.